Chai with Chitra. அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் ஒளிப்பதிவாளர் சக்தி சரவணன். சென்னை 28 சரோஜா, சிவா மனசில் சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், மங்காத்தா போன்ற பல வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் தான் சக்தி சரவணன். ராக்கர்ஸ் டீமுக்கும் ஷார்க்ஸ் டீமுக்கும் என்னைக்குமே ஆகாது. எதுக்குடா வந்தீங்க? என்ன சார் சம்பதம்? அஜித், கார்த்தி, ஜீவா, ஆர்யா, கௌதம், கார்த்திக், அதர்வா போன்ற பல முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றியுள்ள சக்தி சரவணன் தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலேயே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். திரைப்பட பயிற்சி கல்லூரியில் சேரணுன்ற எண்ணம் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டது? சினிமாட்டோகிராஃபராக வரணும்னு ஆசைப்பட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். ஸோ அது அதுதான், சினிமாங்கிறது வந்து பிடிக்கும் நமக்கு. ஃபோட்டோகிராஃபி என்னோடய ஹாபி. திரைப்பட பயிற்சி கல்லூரியில் உங்களுடைய முக்கியமான நண்பர்கள் அப்படின்னு யார் யாரையெல்லாம் சொல்லலாம்? இன்றைக்கி இருக்காங்க சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே இருக்காங்களே. வெங்கடேஷ் இருக்கான், அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீராம், அப்புறம் பூபதி, எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எம்எஸ் பிரபு வந்து எனக்கு 1 இயர் சீனியர். சீனியர். ஆமாம். திரைப்பட பயிற்சி கல்லூரியில் பயின்ற போது எப்படிப்பட்ட நட்பு உங்களுக்கும் டேனியல் பாலாஜிக்கும் இடையே இருந்தது? பாலாஜி தான் வந்து என்னுடைய டீம்மேட். ஓ, ஆமாம். இன்ஸ்டியூட்டுக்கு போன முதல் நாளில் வந்து ஒரு 2-3 பேருக்கு வந்து டீம் செட் ஆகும். அந்த மாதிரி செட் ஆன ஒரு டீம் வந்து நான். டேனியல் பாலாஜியினுடைய இழப்பை நீங்கள் எப்படி உணர்றீங்க? இட்ஸ் அ நைஸ் மேன். வி ஹேட் சோ மெனி மெமரிஸ். வெறும் அப்பார்ட் ஃப்ரம் இன்ஸ்டியூட் இது வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே சுற்றிட்டுருக்கோம். இன்னொரு ராஜேந்திரநாத்னு பெருசாக மீசை வச்சு ஒருத்தர் நடிச்சிட்டு இருப்பார். அவர் ஒரு டேரக்ஷன் ஸ்டூடெண்ட்லாம், முக்கூடலில் வந்து அவருடைய ஊர். அது கல்லூரியில் படித்து வெளியில் வந்தவுடனே நீங்கள் பணியாற்றிய முதல் படம்னா எதை சொல்லலாம்? ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இது சன் டிவிக்கு வந்து ஒரு சீரீஸ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணேன், நிலா பெண் அப்படின்னு சொல்லிட்டு 1996 வந்து அது பண்ணோம். சின்ன திரையில் உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்ததுன்னா அது ராதிகாவுடைய சித்தி மற்றும் அண்ணாமலை சீரியல் தான் இல்லையா? ஸோ வெல் ரீச்டு அப்படின்னா வந்து சித்தி தான். ஆமாம், சித்தியில் தான் வெல் ரீச்டு. பாலாஜி வந்து அதில் தான் பண்ணான், டேனியல் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணான், அதனால தான் அவர் டேனியல் பாலாஜி. ஸோ எங்கே போனாலும் நம்ம ஆட்களுங்கிறவங்களை வந்து இழுத்து விடுறது இல்லை. கல்லூரியில் படிச்சுட்டு சென்னை 28 படத்தில் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? சரண் தான் வந்து கேட்டார், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானரில் வந்து ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், வெங்கட் பிரபு நம்ம அமர் சார் பையனில் அவர் தான் வந்து பண்ணுறாரு, பண்ணுறியா நீ என்ன அப்படின்னா, தாராளமாக பண்ணுறோம்ப்பா என்னப்பா இது, அவரும் சரி வா கதை கேட்டுறியா நீ என்ன அப்படின்னு சொல்லி அப்போ போகிறப்போ வந்து ஒரு பட்டையெல்லாம் போட்டு வந்தார். சின்ன திரையில் ஒளிப்பதிவாளராக இருந்த உங்களை வெங்கட் பிரபு எப்படி ஏற்றுக்கிட்டார்? ஸோ நான் என் மைண்டுக்குள்ளே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படம் பண்ணுறப்போ ஒரு சின்ன ஸ்கேலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணணும் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ அதே மாதிரியான ஒரு ஸ்கேலில் வந்து வெங்கட் பிரபு ஒரு கதை சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து முதல்ல ஃபஸ்ட்டு. உங்களுக்கும் வெங்கட் பிரபுவுக்குமான நட்பை பற்றி சொல்லுங்கள். சென்னை 28 படத்தில் பணியாற்றும் போது எஸ்பி பாலசுப்ரமணியத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? ஃபஸ்ட்டு டே வந்து பூஜைக்கு வந்தார் சார், அதுக்கப்புறமா வந்து சென்னை 28 கதையை கேட்டபோது அந்த படம் இப்படி ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சா? ஹி இஸ் அ கிரேட் ஸ்டோரி டெல்லர். வெங்கட் பிரபு நீங்கள் கதை கேட்டிருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப லைவ்லியாக கதை சொல்லுவார். சென்னை 28 படத்தில் அவ்வளவாக அறிமுகமாகாத நட்சத்திரங்களோடு பணியாற்றி நீங்கள் சரோஜா படத்தில் ஒரு பக்கம் ஜெயராம், இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜ், இன்னொரு பக்கம் பிரம்மானந்தம்னு பல முக்கியமான நடிகர்களோடு பணியாற்றினீங்க. ஆமாம், இதில் வந்து நம்ம ஜெயராம் சார் இருந்தார். அவர் இந்த நைட் எஃபெக்ட் அப்படின்னா வந்து நீங்கள் அவரை நீங்கள் காஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம்லாம் வராது, ஏன்னா ஹி வில் ஆல்வேஸ் கீப் யூ என்டர்டெயின். சூப்பர். ஆமாம், ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பார் நான் ஸ்டாப்பாக, எந்த ஜோக்குமே வந்து ரிப்பீட் ஆகாது. சென்னை 28 திரைப்படத்தோடு ஒப்பிடும்போது சரோஜா கொஞ்சம் பெரிய கேன்வாஸில் உருவான படம், அதில் உங்களுக்கு சவாலாக இருந்த விஷயங்கள் அப்படின்னு எதை எதையெல்லாம் சொல்லலாம்? அந்த சவால்ங்கிறத வந்து அது ஒன்று நைட்டு நடக்கும், நைட்டு வந்து அது அது கதை நடக்கிற இடத்துல வந்து பெருசாக பவர் சப்ளை எல்லாம் இருக்காது. ஸோ ஒரு ஆம்பியன் லைட்டில் தான் வந்து நீங்கள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா.
பல படங்களில் நீங்கள் இணைந்து பணியாற்றிய ராஜேஷை எப்போ முதல் முதலாக சந்திச்சிங்க? விகடன் ரிலீஸ் சார், நான் அவங்களுக்கு வந்து சில ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டுருப்பேன் ஸ்ரீனிவாசன் சாருக்கு. ஸோ அவர் ஒரு நாள் சொன்னார், ஒரு கதை ஒன்று கேட்டேன், எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. சிவாமணசல சக்தி கதையை கேட்டபோது இந்த அளவுக்கு அந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சா? நான் ஸ்டாப்பாக வந்து ரொம்ப ஹிலேரியஸ் இது. இதை முடித்த உடனே சார்ட்டாக சொன்னேன், சார் பயங்கர ஹிலேரியஸாக இருந்துச்சு, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் அதை கேட்குறப்ப அப்படின்னு. நானும் அப்படி தான்ப்பா இருந்தேன், அதனால் வந்து இதை எடுத்துடலாமா அப்படின்னாரு. எடுக்கிறதுக்காக தானே ஓகே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. கோபா திரைப்படத்தில் பணியாற்றிய கலைஞர்களில் உங்களால் மறக்க முடியாத கலைஞர்னா யாரை சொல்வீங்க? எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணது அப்படின்னா வந்து நம்ம சம்பத் தான். ஆமாம், பிரில்லியன்ட். நான் யோசிச்சியா வில்லனை கொண்டு வந்து நீங்கள் கே ஏ சாரா? உங்களை பொறுத்த வரைக்கும் கோவா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நினச்சிங்க, இப்போ சொல்லுங்கள் அந்த படத்தில் தோல்விக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த படம் நான் கேட்குறப்போ இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும் தான். மேபி வந்து நம்ம இந்த மாதிரி சக்ஸஸ் எல்லாம் பார்த்ததுனால வந்து நம்ம வந்து அதை கெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் பணியாற்றிய படங்கள்லேயே மிகப்பெரிய வெற்றியை குவித்த படம்னா அது பாஸ்கர் பாஸ்கரன். கொஞ்சம் கோவா வந்து கொஞ்சம் இதுவானவனா வந்து இல்லை, இது நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஒரு ஹிட் ஃபிலிம் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சோம், அது வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஃபிலிம் ஆகும். அதுக்கப்புறம் பழையபடி அதெல்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க, ரீரிலீஸ் கேட்டகரியில் இருக்கிற ஃபிலிம்லாம் நமக்கு தெரியாது. பாஸ்கர் பாஸ்கரன் படத்தில் ஆர்யாவோடும் நயன்தாராவோடும் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? ஆர்யா இட்ஸ் அ வெரி ஸ்வீட் ஆர்ட். இன்றைக்கும் வந்து ஒரு எல்லாருக்குடையும் வந்து ஒரு டச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த மெசேஜுக்கு உடனடியாக வந்து ஒரு பதில் ஒன்று வரும். நீங்கள் மிகப்பெரிய கதாநாயகனோடு பணியாற்றிய படம்னா அது மங்காத்தா. மங்காத்தா வந்து பெரிய ஸ்கேலு, நம்ம அது வரைக்கும் வந்து பெருசாக செட்லாம் போட்டது கிடையாது. பட் இந்த படத்தில் வந்து அந்த ஆல்மோஸ்ட் எல்லா இதுவுமே வந்து ஒரு தனி செட்டிங்ஸாக தான் வந்து அதில் இருந்தது. இன்னொன்று, ஒரு பெரிய ஸ்டார் கூட வந்து ஒர்க் பண்ணோம். மங்காத்தால் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அஜித் உங்களுக்கு தெரியுமா? நான் அஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் அந்த படம். ஆமாம், நான் புதிய முக பாசமலர்களில் வந்து அவர் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். ஒரு பத்திரிகை பேட்டில் எனக்கு ஃபிலிமில் படமாக்குறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எதனால் அப்படி ஒரு கருத்தை நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீங்க? அது லைஃப் மாதிரி சார், ஃபிலிம் லைஃப் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸ் தானே. நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி நடக்கிறது இல்லை. அந்த மாதிரி இந்த ஃபிலிம்ங்கிறது வந்து நீங்கள் என்ன தான் வந்து ஒரு மீட்டர் வச்சுருக்கீங்க எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க இருந்தாலும் வந்து மைண்டில் வந்து